மோகன்லால் நடித்து 1995 வருஷம் ரிலீஸான படம் ஸ்படிகம். சூப்பர் ஹிட்டான இந்த படத்தை பத்ரன் இயக்கியிருந்தார். மோகன்லால் கூட ஊர்வசி, திலகன், ஜார்ஜ், சிப்பி, ராஜன், பி தேவ், நெடுமுடி வேணு உட்பட பலரும் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. மலையாளத்தில் இந்த படத்துடைய வெற்றியை தொடர்ந்து தமிழில் வீராப்பு அப்படிங்கிற பேரில் ரீமேக் ஆச்சு. சுந்தர்சி, கோபிகா, பிரகாஷ்ராஜ் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை பத்ரி டைரக்ட் பண்ணியிருந்தார். வஜ்ரம் அப்படிங்கிற பேரில் தெலுங்கில் ரீமேக் ஆச்சு. நாகார்ஜுனா மற்றும் ரோஜா நடிச்சிருந்தாங்க. கன்னடத்தில் மிஸ்டர் தீர்த்தா அப்படிங்கிற பேரில் ரீமேக் ஆச்சு. கன்னடத்தில் சுதீப், சலோனி, அஸ்வினி நடிச்சிருந்தாங்க. ஸ்படிகத்துக்கு இது வெள்ளி விழா ஆண்டு. இதை கொண்டாடும் வகையில் இந்த படத்தை நவீன டிஜிட்டல் தொழில்நுட்பத்துக்கு மாற்றி மறு வெளியீடு செய்ய இருக்காரு இயக்குனர் பத்ரன். ஐயர் தி கிரேட், வெள்ளித்திர, உதயோன் உள்ளிட்ட பல புகழ்பெற்ற படங்களை இயக்கியவர் பத்ரன். படத்தை டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் மாற்றும் பணியில் பிரசாத் தொழில்நுட்ப பிரிவில் 20க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருவதாகவும், கொரோனா அச்சுறுத்தல் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா படத்தை பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ண இருப்பதாகவும் பத்ரன் தெரிவிச்சிருக்காரு. தந்தை மகனுக்கும் இடையிலான கதையே ஸ்படிகம். தான் கணித வாத்தியார் மகன் என்பதால் மகனும் கணிதம் படித்து வாத்தியாராகணும் அப்படிங்கிற விரும்புகிறவர் தந்தை. ஆனால் மகனுக்கு கணிதம் வராததால் மகனை வெறுப்பார். வளர்ந்து ஆளாகும் மகன் தாதாவாயிருவான். பின்னர் அந்த மகன் எப்படி பொறுப்புள்ள மகனாகிறார் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த கதை எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் நம்ம தமிழில் சுந்தரிசியுடைய நடிப்பில் வீராப்பு படத்திலேயே பார்த்துருப்போம்.